ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டர்ம் சயின்ஸ் புக்கில் இருக்க நாலாவது பாடம் செல் உயிரியல் இந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்பறம் கொஷின்ஸ் பார்க்கலாம் உணவு நச்சாவதற்கு முக்கிய காரணியாக கருதப்படும் பாக்டீரியா எது ஆன்சர் வந்து சால்மோனெல்லா பாக்டீரியா சால் மோனெல்லா பாக்டீரியா தான் வந்து உணவுப் பொருளானது நச்சாக மாறுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது உயிரினங்களின் அடிப்படை அழகு எது ஆன்சர் செல் உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் மனித உடல் என்பது விலங்கு செல்களால் ஆனது ஸோ விலங்கு செல் தாவர செல் என ரெண்டு வகை இருக்குது இதில் நம்ம மனித உடலானது விலங்கு செல்லால் ஆனது சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆனவை எனவே இந்த செல்கள் வந்து ஒரு செல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுது ஸோ ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆன உயிரினங்கள் ஒரு செல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுது ஒரு செல் உயிரினங்களை எவற்றின் உதவியுடன் காணலாம் ஆன்சர் வந்து நுண்ணோக்கி உதவியுடன் ஒரு செல் உயிரினங்களுக்கு உதாரணம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ் பாக்டீரியா அமீபா இது மூணுமே வந்து ஒரு செல் உயிரினங்களுக்கு உதாரணம் பல செல் உயிரினங்களுக்கு உதாரணம் வந்து வெங்காயம் மனித செல்கள் இந்த பல செல்கள் வந்து ஒன்று சேர்ந்து உருவாக்குவது திசுவை திசுவை வந்து பல செல்கள் ஒன்றாக இணைந்து உருவாக்குது வெவ்வேறு திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை வந்து உருவாக்குகிறது உறுப்பு மண்டலம் தான் வந்து உயிரினத்தினுடைய பல்வேறு பணிகளை செய்கிறது பல செல்கள் ஒன்று சேர்ந்து திசுவை உருவாக்குது பல திசுக்கள் வெவ்வேறு திசுக்கள் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது இந்த உறுப்பு மண்டலம்தான் தான் வந்து உயிரினத்தினுடைய பல்வேறு பணிகளை வந்து செய்த தாவரம் நீர் கனிமம் போன்றவற்றை கடத்துவதற்கு உதவுவது வேர்பகுதி தாவரங்கள் நிலத்தில் நிலைத்து நிற்க உதவுவது வேற்பகுதி தாவரங்களில் காணப்படும் திசுக்கள் எதுனா ரெண்டு வகை திசு கடத்தும் திசுக்கள் புறத்தோல் திசு கடத்தும் திசு புறத்தோல் திசு என்று தாவரங்களில் வந்து திசுக்கள் காணப்படுது உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அழகு செல் என்று வரையறுக்கப்படுது உயிரினங்களினுடைய அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அழகு செல் உயிரினங்களின் கட்டமைப்பின் அழகு செல் செல்லை சுற்றியுள்ள பகுதிக்கு வந்து செல்சுவர் என்று பெயர் செல்லை சுற்றியுள்ள பகுதிக்கு செல்சுவர் என்று பெயர் செல்லை பாதுகாக்கவும் அதன் வடிவத்தை நிலைப்படுத்தவும் உதவுவது செல்சுவர் செல்லை பாதுகாக்கவும் அதனுடைய வடிவத்தை நிலைப்படுத்தவும் உதவுவது செல்சுவர் தாவரங்களில் ஒளி பயன்படுவது பசுங்கணிகம் தாவரங்களில் ஒளி பயன்படுவது பசுங்கணிகம் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது உட்கரு செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது உட்கரு பெரிய செல் உறுப்பு எது ஆன்சர் உட்கரு உட்கரு என்பது பெரிய செல் உறுப்பு ஆர்என்ஏவை பெற்றவை வந்து ரிபோசோம்கள் என்று அழைக்கப்படுது புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைப்பது ரிபோசோம் புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைப்பது ரிபோசோம் உட்கருவை தவிர செல்லினுடைய அனைத்து பகுதிகளிலும் காணப்படுவது சைட்டோபிளாசம் உட்கருவை தவிர செல்லினுடைய அனைத்து பகுதிகளிலும் காணப்படுவது சைட்டோபிளாசம் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு எது ஆன்சர் வந்து என்டோபிளாச வலைப்பின்னல் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு என்டோபிளாச வலைப்பின்னல் ரைபோசோம்கள் இணைந்து புரத சேர்க்கைக்கு உதவுவது என்டோபிளாச வலைப்பின்னல் ரைபோசோம்களுடன் இணைந்து புரத சேர்க்கைக்கு உதவுவது என்டோபிளாச வலைப்பின்னல் செல்லின் சக்தியை வழங்குவதற்கு உதவுவது மைட்டோகான்ட்ரியா செல்லிற்கு சக்தியை வழங்குவது மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியா என்பது சுவாச உறுப்பு மைட்டோகான்ட்ரியா என்பது ஒரு சுவாச உறுப்பு செல்லுக்கு அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அடினோசின் ட்ரை பாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்குவது மைட்டோகான்ட்ரியா செல்லுக்கு ஏடிபின்னு சொல்லுவாள் ஏடிபி மூலக்கூறுகள் அதனுடைய விரிவாக்கம் தான் வந்து இந்த அடினோசின் ட்ரை பாஸ்பேட் இந்த மூலக்கூறினை செல்லுக்கு வழங்குவது வந்து மைட்டோகான்ட்ரியா ஒன்றன்மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள கொள்கை உறுப்புகள் நொதிகளை சுரந்து செல் இடைவெளிக்கு கடத்துவது எது ஆன்சர் கொள்கை உடலாம் செல் பகுப்பின் போது ஸ்பின்டில் நார்களை பெருக்கமடைய செய்வது எது ஆன்சர் சென்ட்ரியோல் செல் பகுப்பின் போது ஸ்பின்டில் நார்களை பெருக்கமடையச் செய்வது சென்றியோல் கோல வடிவம் கொண்டு ஒரு ஜோடியாக காணப்படுவது சென்ட்ரியோல் சென்ட்ரியோல்கள் வந்து கோல வடிவத்தை பெற்று ஜோடியாக வந்து காணப்படுது கரிம கனிம வேதி முலக்கூறுகள் மற்றும் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்குவது சிறிய குமிழ்கள் தட்டையான மற்றும் தூண் வடிவச் செல்கள் என்பவை எபித்தீலியல் செல்கள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாப்பது எதனுடைய பணி ஆன்சர் வந்து எபித்தீலியல் செல்கள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாப்பது வந்து எதனுடைய பணினா எபித்தீலியல் செல்களின் பணி நீண்ட மற்றும் கத்திரிக்கோள் வடிவம் கொண்ட செல் தசை செல்கள் நீண்ட மற்றும் கத்திரிக்கோள் வடிவமுடைய செல்கள் வந்து தசை செல்கள் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுவது தசை செல்கள் உடலின் செயல்களை ஒருங்கிணைத்து மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்வது நரம்பு செல்கள் வட்டு வடிவம் இருபுறக்குழி மற்றும் தட்டு வடிவமானது வந்து இரத்த சிவப்பு செல்கள் இரத்த சிவப்பு செல்கள் வந்து வட்ட வடிவம் கொண்டது இருபுற குழி மற்றும் தட்டு வடிவமானது ஏன் வந்து இந்த குழி இருக்குது அப்படின்னா அதில் வந்து உட்கரு கிடையாது ஸோ அதான் வந்து இரத்த சிவப்பு செல்களில் அந்த இரத்த வட்ட வடிவம் அந்த அந்த இரத்த இது வந்து வட்ட வடிவமாகவும் இருபுறமும் குழி உடைய அமைப்பாகவும் வந்து காணப்படுது உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்கின்றன அப்பகுதியில் கார்பன் டை ஆக்சைடையும் சேகரிக்கின்றன எதுனா இரத்த சிவப்பு செல்கள் விலங்கு செல்லை சுற்றி எல்லையாக காணப்படுவது பிளாஸ்மா சவ்வு பிளாஸ்மா சவ்வு வந்து விலங்கு செல்களை சுற்றி எல்லையாக காணப்படுது செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர் என்று அழைக்கப்படுபவர் வந்து செல்சுவார் செல்சுவர் வந்து செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர் என்று அழைக்கப்படுது தாவரங்களில் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்து கொள்ள உதவுவது பிளாஸ்மோடெஸ்மாட்டா சைட்டோபிளாசம் செல்லின் இயக்கப்பகுதி அல்லது செல் இயக்கத்தின் பகுதி என்று குறிப்பிடப்படுவது சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசம் வந்து சைட்டோசால் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது சைட்டோசால் என்பது நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற எழுவது டு தொண்ணூறு சதவிகிதம் அளவு நீரால் ஆனது இதான் சைட்டோபிளாசத்தினுடைய அமைப்பு உட்கருவியின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள்தான் வந்து புரோட்டோபிளாசம் உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் வந்து அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம் என்று அழைக்கப்படுது சைட்டோபிளாசத்திற்குள் காணப்படும் உறுப்பு வந்து மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியா சைட்டோபிளாசத்திற்குள் வந்து காணப்படுது செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகான்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகான்ட்ரியா தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர் என்று அழைக்கப்படுவது பசுங்கணிகம் பசுங்கணிகம் வந்து இரண்டு வகைப்படும் என்னென்னா வண்ணக்கணிகம் வெளிர் கணிகம் நிறமுள்ள கணிகம் நிறமற்ற கணிகம் என பசுங்கணிகங்கள் வந்து ரெண்டு வகைப்படுத்தப்படுது சூரிய ஆற்றலில் இருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு வந்து பசுங்கணிகம் கொள்கை உறுப்பு சவால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள அமைப்பு தான் வந்து இந்த கோள்கை உறுப்பு கோள்கை உறுப்பு என்பது நொதிகளை வந்து சுரக்கின்றது உணவு செரிமானம் அடைய செய்கின்றது உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது வந்து இந்த கோள்கை உறுப்புகள் தற்கொலை பை என்று அழைக்கப்படுவது லைசோசோம் செல்லின் முக்கியமான செரிமான பகுதி வந்து லைசோசோம் அடுத்ததா சென்ட்ரியோல் இவை உட்கருவின் அருகில் வந்து சென்ட்ரியோல் காணப்படும் குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனது இவை விலங்கு செல்களில் மட்டுமே காணப்படும் சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் மட்டுமே வந்து காணப்படுது இது தாவர செல்ல வந்து இருக்காது செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க இந்த சென்ட்ரியோல் வந்து உதவுது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுவதே வந்து சென்ட்ரியோல் இந்த சென்ட்ரியோல் விலங்கு செல்களில் மட்டுமே தான் வந்து காணப்படுது என்டோபிளாச வலைப்பின்னல் சைட்டோபிளாசத்திற்குள் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகள் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு வந்து என்டோபிளாச வலைப்பின்னல் என்று அழைக்கப்படுது இதில் சொரப்பான என்டோபிளாச வலைப்பின்னல் மற்றும் மென்மையான என்டோபிளாச வலைப்பின்னல் என இரண்டு வகை வந்து காணப்படுது சொரப்பான என்டோபிளாச வலைப்பின்னல் வந்து ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுகிறது மென்மையான என்டோபிளாச வலைப்பின்னல் ரைபோசோம்கள் என்று அற்று காணப்படுகின்றது என்டோபிளாச வலைப்பினலினுடைய பணிகள் என்னென்னு பார்த்தோன்னா கொழுப்புகள் ஸ்டிராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்துதலிலும் வந்து பங்கு கொள்வது அடுத்ததான் உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுவது உட்கரு தாவரம் மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்குள் உள்ளே உட்கரு வந்து காணப்படுது தாவரம் மற்றும் விலங்கு ரெண்டு செல்களுமே வந்து இருக்கு இது எங்கே வந்து இருக்குன்னா சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே வந்து இந்த உட்கரு அமைந்துள்ளது உட்கரு உரையானது உட்கருவை சூழ்ந்து வந்து காணப்படுது ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமோட்டின் உடல் ஆகியவற்றை உட்கருவின் உள்ளே வந்து காணப்படுது சிவப்பு இரத்த செல்களில் வந்து உட்கரு கிடையாது முன்னாடியே பார்த்தோம்ல தான் அந்த குழி போன்ற அமைப்பை வந்து அது பெற்றிருக்கும் சுமார் இரண்டு மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் வந்து இறக்குது அதிர்ஷ்டவசமாக மனித உடலில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் வந்து தோன்றுது இதுதான் வந்து உட்கரு அடுத்து அந்த உட்கருவினுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதிவினைகளையும் வந்து கட்டுப்படுத்துது எதுனா உட்கரு ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை வந்து கடத்துது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க சயின்ஸ் புக்கில் செல் உயிரியல் நாலாவது பாடம் செகண்ட் டேர்மில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் வந்து நம்ம பார்க்கலாம் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து வரும் அதை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள்